கடத்தொழிலாளர்கள் தாங்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக எங்கள்கிட்ட வந்து கதைச்சவ எங்களுடைய ஃபாதர் சக்திவேலுடைய ஏற்பாட்டில் தலைமையில் வந்து எங்களை சந்தித்து கதைச்சவ மூன்று விதமான பிரச்சனைகளை சொன்னவ. ஒன்று, ரெண்டு மாதங்களுக்கு மேலாக தங்களால் தொழில் செய்ய முடியவில்லை, அதால் தாங்கள் ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாயிருக்கணும்ன்றோன்ற சொல்லியிருந்தார்கள். அவர்கள் சொன்னார்களோ இல்லையோ அது எங்களால் உணரக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அந்த வகையில் இந்த கிழமைக்குள்ளே அந்த பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுத்தருவதாக சொல்லியிருக்கின்றேன். இன்று அமைச்சரவை கூட இருக்கின்றது, அந்த அமைச்சரவையில் கதைச்சு அதற்கான தீர்வை இந்த கிழமை அவர்களுக்கு கிடைக்க வைப்போம். ரெண்டாவது வந்து, இந்த ரெண்டு மாதமாக அவர்களுக்கு எதுவும் கிடைக்காதபடியினால் அதற்கான ஒரு உதவித்தொகை ஒன்றை கேட்டிருந்தார்கள். இப்போ விவசாயம் பாதிப்பு ஏற்படையில் விவசாயிகளுக்கு நாங்கள் உதவித்தொகை கொடுப்பது போல, அல்லது வேறு நோய்கள் தொற்றுகின்ற பொழுது வேலையில்லாத அரசு அதிகாரிகளுக்கு அந்த உதவித்தொகை கொடுப்பது போல எங்களுடைய கடத்தொழிலாளர்களுக்கும் அதை பெற்றுத்தருவதாக சொல்லியிருக்கின்றோம். மூன்றாவது வந்து, அந்த பேர்ல் எக்ஸ்பிரஸ் அந்த கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு அவர்களுக்கு அந்த நஷ்டஈடு சரியாக கிடைக்க இல்லை என்று சொல்லியிருந்தார்கள். அதையும் நாங்கள் சரியாக கிடைக்க வைப்பதாக சொல்லியிருக்கின்றோம். நாங்கள் எதை சொல்லுகின்றோமோ அதை செய்கின்றவர்கள், செய்வதை சொல்லுகின்றவர்கள். அது சிங்கள இது இலங்கை பூராகவும் உள்ள பிரச்சனை. தனியாக வடக்கு கிழக்கு மாவட்டத்துக்கு மாத்திரமல்ல, இலங்கையில் இல்லாமல் 15 கடல் தொழில் மாவட்டங்கள் இருக்கின்றது, பல கிராமங்கள் இருக்கின்றன. எல்லாருக்குமான பிரச்சனை, நாடுதழுவினர் ரீதியிலான பிரச்சனை. அப்போ நான் வந்து நாடுதழுவினர் ரீதியிலான பிரச்சனைக்கு தான் நான் தீர்வு காண முடியும். அந்த வகையில் விரைவில் இந்த கிழமை தீர்வு காண்றதுக்கான ஒரு முனைப்போடு நான் இன்று அமைச்சரவைக்கு செல்கின்றேன். சார், அடுத்து பலாலி விமான புறநிலைக்கப்படவில்லை, அது சம்பந்தமாக பலாலி விமான புறநிலைக்கப்படவிருக்கிறது. ஓம், அது சம்பந்தமாக செய்யல காசு. ஓம், அது செய்யத்தான் வேணும். அதாவது இப்போ பலாலி விமான நிலையம் புனரமைக்கிறதுக்கு கூடாக தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்குமான, இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான போக்குவரத்தை, அல்ல அந்த கலாச்சார உறவுகளை, வர்த்தக நடவடிக்கைகளை, வாழ்வாதாரங்களை வளப்படுத்தலாம் பலப்படுத்தலாம் என்ற நோக்கத்தில் நாங்கள் அதுக்கு கூடின முன்னுரிமை கொடுக்க இருக்கிறோம்.